ஒரு 6 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எங்களோட டீம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. சில காரணங்களால் சில நடிகர்கள் யாரும் வர முடியல. டெக்னீஷியன்ஸ் அது மாதிரி கேமராமேன் அவங்களாம் வேறு வேறு ஒர்க்கில் இருக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு, ஏன்னா போன படம் வந்து ஆக்சுவலாக மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சரியாக போகலை, அதுக்கப்புறம் நிறைய மவுத் டாக்கில் தான் வந்து அந்த படமும் பேசப்பட்டுச்சு. இந்த படமும் அது மாதிரி ஆகாமல் இந்த மாதிரியான படங்களை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை நானும் இல்லை தாக்கி எடுக்கணுன்றலாம் எதுவும் கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஆக்சுவலாக நம்ம இங்கே சினிமாவில் ஒரு விதமான போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்கல்ல, ஸோ அது இல்லாமல் ஒரு ரியல் போலீஸ் ஸ்டேஷனும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான், கற்பனையில் பண்ணது. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ஓகே தான், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் போலீஸ் வரும், ஆனால் நகையை போலீஸே ஃபுல்லாக களவாடுன்னு காமிக்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறோம். ஜஸ்ட் அது ஹியூமராக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம், ஹியூமராக ஹேண்டில் பண்ணணும். மேக்ஸிமம் நான் வந்து இது சென்சார்லேயும் இந்த க்வெஸ்சன்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எந்த இன்டென்ஷனும் கிடையாது அவங்க மேலே அவங்கள தாக்கணும் செய்யணும். இங்கே உள்ள அங்கே உள்ள சட்டம் எப்படி அங்கே இயங்குதுங்கிறது காட்டுறதுக்காக தான். என் படத்தில் ஒன்று வச்சுருக்கீங்க ஜட்ஜி கேட்கும் போது, ஓகே, ஏன்னா நீங்கள் ஹெல்மெட்டு பிடிக்கிறது இன்சூரன்ஸ் இதுதான் லாக்கி அப்படின்றது தான் நீங்களும் சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி நான் சொல்ல வரல, அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்னோசண்டான ரெண்டு போலீஸ் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த நான் ஜட்ஜின்ற ஆக்சுவலாக இந்த கதையோட பேஸ் வந்து எங்கேருந்து எடுத்ததுன்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றுன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது, எம்ஜிஆர் சாங்கு. அதில் வந்து ஒரு லைன் வரும், காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டூர்வில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே அப்படிங்கிறது தான். ஸோ அதான் அவங்களே வந்து தப்பு பண்ணாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறவங்களும் அவங்க முன்னாடியே தான் சுற்றிட்டு திரிவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணது. இல்லை ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாருல கடைசியாக, ஆமாம் கூட நீங்கள் ஜட்ஜு வந்து ரெண்டு பேரும் விடுதலை கொடுத்துறாரு. அப்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாம் சட்டம் பண்ணோடனே அவங்கவுங்க இது பொது உடைமை ஆகிடுதுன்னு. அவரே சரியான பாதையை கொடுக்கலையோ, ஜட்ஜு வந்து சரியான தீர்ப்பை கொடுக்க மாட்டுறாங்களோ, சட்டம் சாமானியம் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்க தீர்ப்பு படத்தில். இல்லை இங்கே எப்படி இருக்குது அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சட்டமே தப்பாக தான் கொடுக்குதுன்ற, சட்டமே தப்புன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணுறாங்களா, பிரேம்ஜியும் பாட்டி, பிரேம்ஜியும் எடுக்கலன்னு தெரிய வந்தது. ஆமாம், பாட்டி களவாணி பாட்டின்னு தெரிஞ்சு. இல்லை அதான் அந்த பாட்டி வந்து அதுக்காக நான் சொன்னேன், இவங்களே இவங்களுக்குள்ளேயே அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். படத்தில் வந்து பேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள் நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வைரமுத்து கதாபாத்திரம் ஒன்று வச்சுருக்கீங்க, அது வந்து உண்மையிலே தனிப்பட்ட யாராவது குறிப்பிட்டு வச்ச மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக அது கிடையாது, ஸோ அந்த இன்டென்ஷனே கிடையாது எங்களுக்கு. நீங்கள் நல்லா திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது டப்பிங்கில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கூட ஒருத்தர் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் பேரும் சரி வைரமுத்து சொல்லுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்காக தான் வச்சது. மற்றபடி அவரை வந்து இல்லை அப்படி கிடையாது, ஆக்சுவலாக அந்த அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, நான் அந்த மாதிரி நான் நினச்சி வைக்கல. ஆமாம், அந்த பாட்டு என்னோட ஃபஸ்ட்டு அந்த கிடாயன் கருணை மண்ணில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து மிருகம் படத்தில் பண்ணியிருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் நான் என் படத்தில் வந்து பண்ண வச்சேன், அதுக்கப்புறம் சூரரை போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த பாட்டியை வந்து இந்த படத்தில் பண்ணணும், ஸோ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த பாட்டி. ஆனால் நீங்கள் வைரமுத்தான் சொன்னீங்க, இப்போ பின்னாடி இருக்கிறது அவர் பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, நடவடிக்கை தான் சரியில்லைன்னு அவருக்கும் பேர் இல்லை. நான் ஆக்சுவலாக நான் அந்த அதாவது நம்ம அந்த லிரிக் கிரியேட்டர் வைரமுத்து சாரோட ஃபோட்டோவை காமிச்சோ எதுவும் நான் பண்ணால் தான் அது தப்பாக இருந்துருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த ஃபீல்டு இல்லை பேர் நான் திருடிலாம் ஒன்றும் பண்ணல, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் நான் சொல்லி தான் சொல்கிறேன். வேற யாரும் கிடைக்கல எங்களுக்கு. இந்த படத்துல என்ன சொல்ல வரீங்க பொதுமக்களுக்கு, என்ன சொல்ல வரீங்க படத்துல? ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு இல்ல அதுதான் பேர்ல கிரீன் காமிக்கிறீங்க, காவி காமிக்கிறீங்க, ரெண்டு இடத்துல சத்திய சோதனை இல்ல. இல்ல இல்ல நீங்க காமிக்கிறீங்க, காரணம் சொல்லிடுறேன், காரணம் சொல்லிடுறேன். சரணம் முடியும் போது குளம் நடக்குது, அந்த ஏரியா வந்து செம்மன் சாயல், ஸோ செம்மன் இருக்குது, பனைமரம் பச்சை, அதுதான் ஆக்சுவலாக பச்சையும் இதுவும் வச்சா நீங்கள் வந்து குறிப்பிட்ட கட்சியை நீங்கள் சொல்ல வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், இது நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது எந்த யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படிங்க, எனக்கு இன்னொன்று
அந்த ஃபாண்ட் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, இந்த ஃபாண்ட்ல இந்த கலர் டோன்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சது. சத்திய சோதனை யாருக்கு? எங்களுக்கு தான் அது. கிராமப்புறங்கள்ல திறம்பட செயல்படலன்னு நான் சொல்லலை நான், இல்லை இல்லை. ஆக்சுவலாக ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரி ரெண்டு போலீஸுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான். நம்ம இங்கே வந்து இங்கே நம்ம நிறையா நீங்கள் கேட்குறது தெரியுது எல்லாமே. இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய டைட்டில் வச்சோம், நகைச்சுவைன்னு வச்சோம், அது கிடைக்கல. அப்போ தங்கப்ப தக்கம்னு வைக்கலான்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. நிறைய டைட்டில் யோசித்தோம், அதெல்லாம் கிடைக்கல. சரி வேற என்ன யோசிக்கலாம்னு தான் நாங்களே யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க எங்கள் டீம்ல இருந்து சொன்னாங்க ரொம்ப சத்திய சோதனையாக இருக்குன்னு சொல்லும்போது தான் இது நல்லா இருக்கு இது கூட வைக்கலாமே சொல்லிட்டு அப்படி வச்சது தான். அது அனைவரும் வணக்கம் சொல்லுங்க. அதாவது என்னுடைய கேரியர்ல, சினிமா கேரியர்ல 15 வருஷம் ஆயிடுச்சு. சுப்பிரமணியம் படம் வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து அண்ணே நீங்கள் பண்ணுங்கள், பண்ணால் நல்லாயிருக்கும், இயல்பாக பண்ணுங்க, நடிக்கலாம் வேணாம், இயல்பாக பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணு. அது அப்படியே எந்த போலீஸை ஃபாலோ பண்ணி இந்த படத்துக்காக அது இடம்லாம் போய் படுத்துல. அதாவது என்னென்னா மதுரையில் நடந்த சில விஷயங்கள் கண்முன்ன வந்தது, கோர்ட் விஷயம் இதெல்லாம் அப்படியே அதை சொன்ன உடனே எனக்கு அது மைண்டில் வந்துடும், டக்குனு அதை அதை பிடிச்சிருவேன், பிடிச்சி அதை உள்ளே போயிருக்கோம். அதான் விட்டுருவாங்க, தொட்டி போகும்போது கூட போலீஸுக்கு தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு காட்டியிருக்கீங்க. சொல்லும் போது ஏதாவது நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, அவர் ஸ்கிரிப்ட் எனக்கு என்னென்னா டோட்டலாக முதல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லும் போது விழுந்து விழுந்து நான் சிரித்தேன். சிரித்து முடிச்சிட்டோன்னே அதை அப்படியே வந்து மைண்டில் வாங்கிட்டு ஸ்பாட்டில் வரும்போது இவர் சொல்லிடுவார், அண்ணே இதை உங்களோட இடம் பண்ணிக்கிங்க அப்படின்வார். அவ்வளோதான், மன்றம் தான் பார்த்துக்கிருப்பாரு. உள்ளுங்க நம்ம காலத்தில் நம்ம பூந்து விளாட்றது. படத்தில் டைலாக்லாம் நிறைய வச்சு வந்து ஊரில் பேசுகிற வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும், அம்மன் வார்த்தைங்க இருக்கும். அது இயற்கையாக வந்துடும், இப்போ வரும் தயவு பேசிடுறாங்க. சரி, மகாதேவன் சகாதேவன் பயங்கரமாக வச்சுருக்கிறீங்க ரெண்டு போலீஸுக்கும். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு கிடாயின் கன்னியமனில் வந்து எடுத்த உடனே ஒரு நம்பிக்கையோடு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் எல்லாமே நாங்கள் பேசுவோம், பேசியில் கூட நான் எதையுமே கேட்டுக்கிற மாட்டேன். நான் சரின்ட்டு யாரை அவரை சூஸ் பண்ணுறாரோ அந்த முகம் தேவைன்றதுன்னா அவர் தான் தெரியும். அதனால் நான் அதை இது பண்ணிக்கிற மாட்டேன், ஆனால் அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசிக்கிருப்போம். அப்படி இது பண்ணல, கடைசியில் தான் சொன்னார் அண்ணே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மற்ற இயக்குநர்கள் மாதிரி ரொம்பலாம் க்ரெஸ் பண்ண மாட்டார், லைட்டாக அவ்வளோதான் போதுண்ணே ஓகே இது எனக்கு இது போதும் அப்படின்றார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹம்புளாக அழகாக வேலையை வாங்கிடுவார். அதனால் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ப்ரெஷருங்கிறது இருக்காது, ஏன்னா அது ஒரு நடிப்புங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து அழகாக அதை அவருக்கு தேவையானதை அழகாக எடுத்துக்கிடுவார். அந்த படத்தில் ஒரு சீனு ஒய்ஃப் வந்து திட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஒய்ஃப் எப்படி வாயில்லா பூச்சி, வாயில்லா பூச்சி, சீரியஸாகவே வாயில்லா பூச்சி, அந்த மாதிரி ரொம்ப இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம பாதிக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது இல்லை, அவங்க ஒரு செவரை பார்த்து தான் நான் பேசிக்கிறேன். இங்கே வாய்ஸ் ஓவர் அவர் கோடாரிட்டர் மனம், அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அரை நிர்வாணத்தில் வந்து சொன்னார் இல்லை கரெக்டு, அதுதான் ஃபஸ்ட்டு சீனே, அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு சீனே அதுதான். ஒரு பொண்ணை பார்க்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், யூனிஃபார்ம் போட்டுது. ஆமாம், படத்துக்கு சைட் ஆக்டர் எல்லாம் வந்திருக்காங்க, பிரேம்ஜி ஏன் வரல?
அவர் ஆக்சுவலாக அந்த மலேசியா கான்சர்ட்ல இருந்தார். லேட் நைட் தான் வந்தார். நேற்று நைட் வந்துட்டார்ண்ணா, 24 மணி நேரம் தாண்டிடுச்சு, இப்பயும் மதியம் தாண்டிடுச்சு. கூப்பிட்டுருக்கலாமே. இல்லைண்ணா ஏன் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்டா, கூப்பிட்டீங்களா? இல்லை இல்லை கூப்பிட்ருவோம், ஆக்சுவலாக வர மாட்டேன்லாம் சொல்லல, வரதான் சொல்லியிருந்தாரு. ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அதனால் வர முடியல. நான் நான் மற்றபடி இன்டர்வியூ நான் கொடுத்துட்றேன். இன்டர்வியூக்கு வரேன்னு இருக்காரா? ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள். நல்லா நிறைய பேர் ஆடியோ லான்ச்சிக்கே வரதில்லை ஹீரோயின்லாம், இப்போ ஹீரோக்களும் வரதில்லைன்னு ஒரு சமீப காலமாக போயிட்டு இருந்தாங்க. இல்லை டேரக்டருக்கும் ஹீரோக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீதிமன்றத்தில் வாய்மையே வெள்ளம் சொல்லி நீதிபதிக்கு முன்னாடி எல்லாமே வச்சுருப்பாங்க. நீங்கள் குற்றவாளி பின்னாடி வச்சுருக்கீங்களா? வாய்மையே வெள்ளம் சொல்லி வெளியில் வரும்போது அது இருக்குமே, கோர்ட்ல கோர்ட்ல இருக்குமே, நீதிபதிக்கு பின்னாடி அந்த திருக்குறள் இருக்கும். அது இல்ல இல்ல நீங்க நீங்க கோர்ட்ல போய் பாருங்க. இல்ல இல்ல நீங்க வந்து அது அதுதான் நீங்க நீங்க ரியல் கோர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் மட்டும் பின்னாடி இருக்கும். பாட்டி வந்து துவைக்கிற பெட்டிலாம் வாங்குது, ஏசிலாம் வாங்குது, அங்கங்கே செயின்லாம் கொடுத்துருச்சு, போலீஸ்காரன் திருப்பி வாங்கிட்டான். இந்த படத்து மூலிமா என்ன சொல்ல வரீங்க? போலீஸ்காரன் தான் களவானீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? திருடுங்க யாருன்னு தேடுறீங்க, கடைசியில் திருடம் யாருன்னு காமிக்கிறீங்க லாஸ்ட்டாக முடிக்கும் போது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க படத்தில்? இல்லை நான் ஒன்றுமே சொல்ல வரல, நீங்களே யூகிச்சுக்கிறேன். நான் அதான் அதனால தான் எந்த கருத்துமே நான் சொல்லலை படத்தில். இது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன வேணாலும் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நன்றிங்க. உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நம்ம மூவி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கும் இங்கே வந்திருக்கிறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷனாக்கு நான் இப்போ தான் அண்ணான்னு கூப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம். சுரேஷனாக்கு ரொம்ப நன்றி. என்னை அதுதான் ஐ மீன் சத்ய சோதனை தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரு கேரக்டருக்குள்ளே போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருந்த ஃபர்ஸ்ட் மூவி என் கரியரில். என்னை நம்பி அந்த ரோல் கொடுத்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் வைஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர்டிஸ்டோட மனநிலைமை வந்து என்னவாக இருக்கும், அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அவங்களோட முகம்தான் வந்து கேமராவில் தெரிய போகுது. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அதை வாங்கணுங்கிறதுல ரொம்ப தன்மையாக அந்த ஒர்க்கை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கினாங்க. அது எங்களோட டிஓபி சரண் அவங்களும் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்களோட மியூசிக் டைரக்டர் அவங்க இப்போ இல்லை, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்கள் எல்லாரோட சார்பாகவும். ஆமாம் ரகுராம் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அவங்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும் அவர் இது கம்போஸ் பண்ணது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது. அவரால் சாங் மட்டும் தான் பண்ண முடியும் ரகுராம். தேங்க்யூ. அனைவரும் வணக்கம். என் பேர் வேல்முருகன், பாடலாசிரியர். இந்த படத்துக்கு ஒரு 3 பாடம் எழுதியிருக்கோம். ஒரு ஐவ பாட்டு, ஒரு ஐபம் பாட்டு, ஒரு காதல் பாட்டு, ஒரு போலீஸ் பதினோரு பாட்டு எழுதியிருக்கோம். டைரக்டருடைய முதல் படத்துக்கு நான் எழுதியிருக்கேன், எல்லா பாட்டு நான் எழுதினேன். ஒரு கிடாயன் கருவம் எல்லா பாட்டு நான் எழுதினேன். இந்த பாட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. படம் ஃபுல்லாக ராஜா தீ ராஜா தீனே வரும், கடைசி வரைக்கும் ராஜாத்தியை காட்டவில்லையே எங்களுக்கு. தப்பாயிடக்கூடாது. சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். இந்த இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த இந்த ரெண்டாவது படம், ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப கேப் விழுந்தது. டைரக்டர் சும்மா இருக்க போலீஸ் சொரிஞ்சு விட்டீங்க, ஹெல்மெட்டு கொம்புனுந்தாங்க. இப்போ எல்லாரையும் ஹெல்மெட்டுக்கு அதெல்லாம் பிடிப்பாங்க போலது. நல்லதுக்கு தானே சார் அது, ஹெல்மெட் போட்டு நல்லது. ரோடு நல்லா இருக்க வேணாம், ரோடு நல்லா இருந்தால் நாங்கள் என்ன ஹெல்மெட் போடணும்? நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ணே கடைசியா ப்ரமோஷன் வாங்குறது சொன்னால ஜெஜி பேசி. எல்லோருக்கும் வணக்கம்.
இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா ரூரல் பேக்ட்ராப்பில் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க போகிறாங்கன்றத இந்த ஷோ மூலமாக தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு நல்ல படத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணதுக்காக நண்பர் சுரேஷ் சங்கியா அவர்களுக்கும் வந்து ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள் வந்து இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்குற படங்கள் கூட ஆவரேஜாக இருக்குது. சிம்பிளாக வந்துட்டு இப்போ சமீபத்தில் வந்த நல்ல படமாக பார்த்தா அயோத்தியில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா தேட்டர்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எல்லா மக்களுமே ரிவ்யூ பண்ணி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போர் தொழில் அந்த மாதிரி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த மலையாள சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லைவாக பண்ணுறாங்க. ரொம்ப நேற்று செலிபிரிட்டிஸ் போடும்போது அந்த வேர்ட்ஸை நிறைய நான் கீழே கேட்க முடிஞ்சுது. மலையாள சினிமாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப லைவாக நாங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கன்னு ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு போனாங்க. கண்டிப்பாக இங்கே உள்ள பத்திரிகை நண்பர்களும் ஒரு சில பேர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புகிறேன். இந்த மாதிரி படங்களை மக்கள் வந்து அதிகமாக கொண்டாடி தீர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.